Hi, hello sir. Now, unga Sivaram Krishnan. Number channel name now in Tamil. Okay, number pa simple interest abdina topic pakapo. Over video, mudim bodu. Ada simple interest part 1, part 2, part 3 in poitruga. Over part liyum, video ki keda description la, matta video kana link kudutuko. So, ninga matta video pakanona, description la touch panna, matta video de link yuko. Ninga adapi touch panna, full video guyum, apatilla. Okay, va? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இப்போ சப்ஜெக்ட் குள்ள போலாம். ஓகே சார், இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியில் பார்ட் ஃபோர் வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஓகே, பார்ட் ஃபோர் என்ன அப்படின்னா ரூபாய் அதில் வந்து 21th சம் பார்க்குறோம். அதில் ரூபாய் 5000க்கு 2 ஆண்டுகளில் 5% வட்டி வீதத்தில் ஏற்படும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடு யாது அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் இந்த மாதிரி கொஸ்டின் தனி வட்டியும் கூட்டு வட்டியும் கம்பைன் பண்ணி கேட்குற கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. என்னென்னா இப்போ இதில் கூட்டு வட்டி வந்ததால் கரெக்டாக கூட்டு வட்டியில் பேசிக் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது சார். அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஒரு 4 ஃபார்முலா எழுதலாம். பட் ஆனால் நான் இப்போ அந்த பேசிக் ஃபார்முலா மட்டும் எழுதுவேன். என்னென்னா ஏன்னா டோட்டல் அமௌண்ட் ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் இது பேக்கெட் 1 ப்ளஸ் ஆர் பை 100, இந்த ஆறுக்கு மட்டும்தான் பை 100 ஹோல் பவர் என், அவ்வளோதான். இங்கேயும் ஏன்றது என்னென்னா அசலையும் வட்டியையும் கூட்டணும். வட்டின்றது என்ன, கூட்டு வட்டி, கூட்டு வட்டி தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை ரெண்டையும் கூட்டுறது தான் ஏ. அதே பின்றது அசல் தான். இந்த ஸ்மால் என்னு கேபிட்டல் என்னு எல்லாம் ஒன்று தான். ஸ்மால் என்னாலும் கேபிட்டல் என்னாலும் ஒன்று ரெண்டும் ஒன்று தான். என்னன்றது என்னென்னா காலம், அதை தான் அங்கே சொல்லியிருக்கேன். ஸோ பவரில் போட்டதா இல்லை அதை ஸ்மால் எம்மில் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அப்போ வழக்கம் போல் ஆகுதுன்னா வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம்ல, ஸோ வட்டி வீதம் அதுதான். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான பேசிக் ஃபார்முலா. ஓகேவா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான பேசிக் ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை 100, ஆருக்கு மட்டும்தான் பை 100 ஹோல் பவர் என். ஓகேவா, இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன, இந்த ஃபார்முலா பேசிக், இதை வச்சு நான் 4 ஃபார்முலா சொல்லணும், அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு போயிடும். ஆனால் இந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் கம்பைன் பண்ணி சொல்கிறதுக்கு என்னென்னா 2 ஆண்டுக்கு இடையே உள்ள வேறுபாடு தானே கேட்டாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ்னு கேட்டால் டி ஈக்குவல் டு இந்த பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். இதான் 2 ஆண்டுக்கு இடையே உள்ள வேறுபாடு. இதை போய் நம்ம தனியாக மனப்படம் பண்ண தேவையில்ல. ஸோ மெயின் ஃபார்முலா தெரியுது. ஸோ அந்த பி வந்துடும், இந்த ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டால் இதான் 2 ஆண்டுக்கு இடையே உள்ள வேறுபாடு. ஓகேவா, சப்போஸ் 3 ஆண்டுக்கு இடையே உள்ள வேறுபாடும் கேட்பாங்க. கேட்டால் அதே மாதிரி டி ஈக்குவல் டு அது எப்படின்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள 3 ஆண்டுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு அப்படின்னு கேட்டுட்டால் இதான் டி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் 300 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100 க்யூப். ஓகேவா, ஸோ இது 3 ஆண்டுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவையும் மறக்கக்கூடாது. ஓகேவா, இந்த ஃபார்முலாவும் இதுலேருந்தே தான் எடுத்துருக்கோம். என்னென்னா இதுலேருந்து 2 ஆண்டுக்கு இடையே உள்ள வேறுபாடு போட்டோமா, ஓகே 3 ஆண்டுக்குன்னா சேம் பி இந்த ஆர் ஸ்கொயர் உள்ளே வந்துடும். ஆர் ஸ்கொயர்ன்ட்டு 300 ப்ளஸ் ஆர் பை 100 க்யூப். ஸோ 3 ஆண்டுன்றத ஞாபகார்த்தமாக க்யூப் 300 இங்கே க்யூப்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 300 ப்ளஸ் ஆர் ஓவரால் டிவைட் பை 100 க்யூப். ஸோ 9 படிங்க, டி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் 300 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100 க்யூப். ஓகேவா, இதுதான் 3 ஆண்டுக்கு இடையே உள்ள வேறுபாடு ஃபார்முலா. இது 2 ஆண்டுக்கு இடையே உள்ள வேறுபாடு ஃபார்முலா. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, 2 ஆண்டுக்கு இடையே உள்ள வேறுபாடு ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அப்போ டி அந்த டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு பி அசல் எவ்வளோ, 5000 ரூபா. எஸ் 2 ஆண்டுக்கு இடையே உள்ள ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக ஃபார்முலாவில் டி டிஃபரன்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்கிறோம். அசல் 5000 ரூபா, 5000 ரூபா சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 சொல்லியிருக்காங்க, 5 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். எஸ் கரெக்டாக கொஸ்டனில் கொடுத்துருக்குறதா தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 சொல்லியிருக்காங்க, 5 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, பை இந்த 100 அப்படியே இருக்கும், 2 ஆண்டுக்கு தான் ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதான். இப்போ இதை சிம்பிளே பண்ண முடியாதா, டி ஈக்குவல் டு 5000 அப்படியே இருக்கும், இன்ட்டு 5 ஸ்கொயர் 25 டிவைட் பை 100 × 100 இருக்கும். ஸோ 4 0 இருக்குது, இங்கே 3 0 இருக்குது, அப்போ 1 0 மிச்சமாக இருக்கும். 5 அடித்தா இது 2. ஸோ 25 × 2 எவ்வளோ, 12.5. ஸோ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கிற வேறுபாடு 5000க்கு
வட்டி எவ்வளோ வேறுபாடுனா 12 ரூபா 50 பைசா, அவ்வளோதான். 12 ரூபா 50 பைசான்றது தான் 12.5 போட்டிருக்கான். ஓகேவா, இப்போ புரிஞ்சிருக்கா? இப்போ இதே தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் ரெண்டாண்டு கிட்ட எவ்வளோ வேறுபாடா, அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ 22 சம் பார்க்கலாம். ரூபாய் 18,000த்துக்கு 2 ஆண்டுகளில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு ரூபாய் 405 எனில் வட்டி வீதம் என்ன? ஸோ சேம் கொஸ்டின் தான், நமக்கு என்ன தெரியணும்? ஃபஸ்ட்டு 2 ஆண்டுக்கு இடையே உள்ள வேறுபாடுக்கு ஃபார்முலா என்ன? டி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். இந்த ஃபார்முலாவில் டிஃப்ரென்ஸ் தான் 405 கொடுத்துட்டாங்க, 405 போட்டுக்கோங்க. ஸோ கொஸ்டின் புரியுதா? 18,000த்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு 405 சொல்லிட்டான். அதில் என்ன கேட்குறாங்கன்னா, 2 ஆண்டுக்கு வேறுபாடு 405 கொடுத்துட்டாங்க, இப்போ வட்டி வீதம் கேட்குறாங்க. அவ்வளோதான் அந்த கொஸ்டினில் கேட்குற கொஸ்டின் அதான், வட்டி வீதம் கேட்குறாங்க. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் 405 ரூபா, அசல் எவ்வளோ? 18,000 ரூபா. வட்டி வீதம் தானே கேள்வி, அது நமக்கு தெரியாது, அப்படியே இருக்கட்டும். 2 ஆண்டுன்றதால ஸ்கொயர் மேலே இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? சிம்பிளை பண்ணணும். இந்த 405 அப்படியே இருக்கும், 18,000 இன்ட்டு ஆர் ஸ்கொயரு டிவைட் பை 100 இன்ட்டு 100. இப்போ அந்த பேக்கெட்குள்ளே வெளியே இருக்க ஸ்கொயர் உள்ளே வந்தால் அதான் நடக்கும். ஆர் ஸ்கொயர் 100 இன்ட்டு 100 போட்டு ரெண்டு வாட்டி, 4 0 இருக்குது, ஆனால் 3 0 தான் அங்கே அடிக்க முடியும், அடிச்சிட்டான். ஓகேவா? ஸோ மீதி இங்கே 1 0 பாக்கி இருக்கா? இங்கே வகுத்தில் இருக்குதுங்க வந்தால் பெருக்கலாம் ஆகிடுமா? அப்போ 4050, இங்கே பெருக்கல் இருக்குதுங்க வந்தால் வகுத்தலாம் ஆகிடுமா? 18 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஓகேவா, இங்கே பெருக்கலாகிறதுங்க வந்தால் வகுத்தல். இப்போ 4050 18 வகுக்கணும், வகுத்தா என்ன கிடைக்கும் பார்க்கணும். ஸோ சிம்பிளாக 2 அடித்தா இது 9, இது 2 அடித்தா 40 20 வரும். 40 20 ஆச்சா, திரும்ப 50 அடித்தா என்ன கிடைக்கும்? 25. ஸோ 2025 கிடைக்குது. ஸோ 2025 டிவைடட் பை 9 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயரா? எஸ் இங்கே தான், இங்கே வந்து ஆர் ஸ்கொயர் இருக்குது, நம்மளுக்கு தேவை ஆர் தான் வேணும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்ல, ஸ்கொயர் ரூட் எடுக்கணுன்னா 2025 எதனுடைய ஸ்கொயர் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா, 9 ஸ்கொயர் 3 சொல்லலாம், கரெக்ட். 9 அதாவது 3 ஸ்கொயர் 9 சொல்லலாம். 2025 அப்படின்னா ஓகே, 2025 பை 9 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு இருக்கா? இங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2025 டிவைடட் பை 9. ஸோ 45 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2025. 50 வரைக்கும் ஸ்கொயர் படிக்க சொல்லியிருக்கோம்ல, அதை படித்தோம். ஸோ அப்போ 45 கிடைக்கும், 9 ஸ்கொயர் ரூட் 3 அடித்தா 15. அப்போ ஆர் ஈக்குவல் டு 15. ஓகேவா? ஸோ 2 ஆண்டுக்கு இடையே உள்ள வேறுபாடு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குன்னா ஃபார்முலா என்ன? டி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். அந்த ஆர் பை 100க்கு மட்டும்தான் ஹோல் ஸ்கொயர், பிக்கு வராது. ஓகே, இப்போ அந்த ஃபார்முலாவில் 2 மாடல் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 2 மாடல்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் உண்டு, பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது 3 ஆண்டுக்கு இடையே உள்ள வேறுபாடு பார்க்கலாம். ஓகே சார், இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 23 பார்க்கறோம். 4th வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்? ரூபாய் 5% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு 122 எனில் அசல் யாது? ஸோ அப்போ கொஸ்டின் என்ன? 5% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு 122 ரூபாய் எனில் அசல் தொகையாது. அப்போ 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வேறுபாடு என்ன? ஃபார்முலா சொல்லுங்கள். டி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் 300+6 டிவைடட் பை 100³ ஃபார்முலா சொன்னோன்னா, இந்த ஃபார்முலா பத்திரமா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ இந்த ஃபார்முலாவில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 122 சொல்லியிருக்காங்க, அதான் டி தான் டிஃப்ரென்ஸு. ஈக்குவல் டு அசல் நமக்கு தெரியாது, ஆறு தான் தெரியுமே. 5 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, 300+ அந்த ஆறு தான் 5, ஹோல் டிவைட் பை 100³ கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க வேலையை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணலாம். 122 இங்கே போட்டுட்டேன், ஈக்குவல் டு பி இன்ட்டு 25 போட்டுடணும். இந்த பக்கம் 305 போட்டுடணும், 305 கொண்டா 305 டிவைட் பை 100³னா 100 வாட்டி போட்டு பெருக்கணும், அவ்வளோதான். பெருக்கியாச்சா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இப்போ என்ன பண்ணலான்னா, 25 இதை வகுத்தா இது 4 ஆகிடும், அவ்வளோதானே. எஸ், நமக்கு தேவை அசல் தானே தேவை, அசலை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, பிஏ மட்டும் ஒரு சைடில் வச்சுக்கோங்க. 122 அப்படியே இருக்கும்,
இங்க வகுத்தல் ஆகுதுலாம் அங்கே மேலே வந்தால் பெருக்கலாம் ஆகிடுமா? எஸ் அப்படியே பெருக்கலாம் தான் பாருங்க, ஒரு சீதம் வரும். எஸ் ஒன்று ரெண்டு வந்துச்சு, நாலு வந்தாச்சு. ஓகே இங்கே பெருக்கல் ஆகுது, இங்கே வந்தால் வகுத்தலாம் ஆகிடுமா? ஓகே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், அஞ்சாலாக டிவைட் பண்ணலாமா பாருங்க. இது அஞ்சாலாக டிவைட் பண்ணால் ரெண்டு ஜீரோ, இது அஞ்சாலாக டிவைட் பண்ணால் ஆறு அஞ்சா முப்பது, மீதி ஒன்று அறுபத்தொன்று வந்துச்சு. ஓகேவா, அறுபத்தி ஒன்று வந்தாச்சா? ஓகே இப்போ அறுபத்தி ஒன்று இன்ட்டு ரெண்டு எவ்வளோ, நூற்றி இருபத்தெண்டு வருமா பாருங்க. ஒரு ரெண்டா ரெண்டு, ஆறு ரெண்டா பன்னெண்டு, இது ஒரு தடவை வரும், இது ரெண்டு தடவை வரும். ஓகே இதுக்கு மேலே கீழே டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு டேர்மும் இல்லை, அப்போ டேரெக்டாக பெருக்குங்க. ரெண்டு இன்ட்டு நாலு இன்ட்டு நூறு இன்ட்டு இருபது பெருக்கலாமா? பெருக்கினா என்ன கிடைக்கும், இது ரெண்டையும் பெருக்குனா நாலு ரெண்டா எட்டு, இது ரெண்டு மூணு ஜீரோ, ஒன்று ரெண்டு மூணு ஜீரோ, அப்போ எட்டு ரெண்டா பதினாறு மூணு ஜீரோ. ஸோ அப்போ பதினாறாயிரம் அசல், அசல் எவ்வளோ பதினாறாயிரம். சம் புரிஞ்சிருக்கா? இதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு செய்யணும் ஸ்பீடாக. ஓகேவா ரைட். இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். எஸ் இப்போ நம்ம இருபத்தி நாலாம் சம் பார்க்கலாம். ரூபாய் ஆயிரத்துக்கு மூன்று ஆண்டுகளில் 10% வட்டி வீதத்தில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு. திரும்ப படிக்கிறேன் பாருங்கள். ரூபாய் ஆயிரத்துக்கு மூணு ஆண்டுகளில் 10% வட்டி வீதத்தில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடு. ஸோ மூன்று ஆண்டுன்னு சொன்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்னா, டி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் ஸ்கொயரு, முந்நூறு ப்ளஸ் ஆர் ஹோல் டிவைட் பை ஹண்ட்ரட் கியூப்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் என்ன அசல் ஆயிரரூவான்னு கொடுத்துருக்காங்க, ஆறு எவ்வளோ பத்து ஸ்கொயர், அப்போ பத்து இன்ட்டு பத்து முந்நூறு கொடுத்துருக்கோம். பத்து ஸ்கொயர் பத்து இன்ட்டு பத்துன்னு எழுதலாம். முந்நூறு ப்ளஸ் ஆறு, ஆறு எவ்வளோ ஒரு பத்து டிவைடட் பை ஹண்ட்ரட் கியூபுக்கு ஹண்ட்ரடை மூணு வாட்டி போட்டு பெருக்கணும். ஓகே இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஜீரோ, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஜீரோ தூக்கியாச்சு, மேலே அப்படியே போயிடும். ஸோ இதை கூட்டினா முந்நூற்றி பத்து கிடைக்குமா? கீழே ஒரு பத்து இருக்குமா, ஒரு ஜீரோ அந்த ஒரு ஜீரோ ஜீரோ அடிச்சிட்டா முப்பத்தோரு ரூபா வித்தியாசம், முப்பத்தி ஒரு ரூபா வித்தியாசம். சம் பிடிச்சிருக்கா? ஓகேவா இப்போ நம்ம அடுத்த சம் போகலாம். ஓகே சார், இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 25th வீடியோ பார்க்குறோம். ஆனால் இதில் இதுக்கு முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த மாதிரி மாடலில் கொஞ்சம் டவுட் வந்துச்சு. இப்போ அந்த டவுட் உங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்துருக்கலாம், அந்த டவுட் இப்போ கிளியர் ஆகிடும். என்னென்னா நல்லா பாருங்கள், கொஸ்டின் பார்த்துக்கோங்க. கூட்டு வட்டி முறையில் ஒரு அசல் நாலாண்டுகளில் மூன்று மடங்காக ஆகும் எனில் 27 மடங்காக ஆகும் காலம் என்ன? 27 மடங்காக ஆக எவ்வளோ காலம் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆண்டுன்னு இப்படி போட்டுக்கோங்க ஒரு டேபிள் காலத்தில், இந்த பக்கம் மடங்குன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா கூட்டு வட்டின்னு சொன்னால் எவ்வளோ வட்டி முறையில் 4 ஆண்டுகளில் 3 மடங்காகுது. அங்கே கூட்டு வட்டி அப்படின்ற வார்த்தையை பார்த்தா 3 மடங்கா, அப்போ இன்ட்டு மூணுன்னு போடணும். இன்ட்டு மூணுன்னு அடுத்தது என்னது 9, இன்ட்டு மூணுன்னு அடுத்தது என்னது 27. கொஸ்டின் என்ன கேட்டாங்க, ரைட், 27 மடங்காக அப்போ எத்தனை ஆண்டுகள், இங்கே 4னா இதே தான் ப்ளஸ் 4 ஒரு 8 ப்ளஸ் 4 12 அவ்வளோதான். அப்போ 27 மடங்காக 12 ஆண்டுகள் ஆகும். இது மடங்கு, இது ஆண்டு. கூட்டு வட்டி மெத்தடில் இந்த மெத்தட் போடுறதுக்கு எந்த டவுட்டும் இல்லை, இது கரெக்ட், இதை நம்பலாம், இதை ஈஸியாக நம்பலாம். ஓகேவா ஸோ என்ன என்ன சொல்லியிருக்கேன், ஆண்டு மடங்கு, இந்த 4னா அப்படியே ப்ளஸ் 4 திரும்ப ப்ளஸ் 4 12 இப்படி தான் போகும். கூட்டு வட்டிக்கும் இப்படி தான் போகும், தனி வட்டிக்கும் இப்படி தான் போகும். ஆனால் இங்கே தனி வட்டினா ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 வரும்னு சொல்லியிருக்கேன், அந்த மாடல் இப்போ போடுறேன். கூட்டு வட்டினா 3 மடங்குன்றதால இன்ட்டு 3 பெருக்கிட்டான், இன்ட்டு 3 பெருக்கிட்டான் 27. ஓகேவா இப்போ அடுத்த பார்க்கலாம். ஓகே 26th சம்மும் 25th மாடல் தான். என்னென்னா கூட்டு வட்டின்னு கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டி முறையில் ஒரு அசல் 15 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் 8 மடங்காக எவ்வளவு காலம் ஆகும்? ஒரு கூட்டு வட்டி முறையில் 15 வருஷத்தில் ஒரு அமௌண்ட் 2 மடங்காகுது. ஸோ இப்போ அந்த அமௌண்ட் 8 மடங்காக எவ்வளவு காலம் ஆகும்னு கேட்டால் இந்த கூட்டு வட்டி முறையில் தாராளமாக அந்த டேபிள் காலத்தை நம்பலாம். ஸோ இந்த பக்கம் ஆண்டு போடுங்க, இதில் கரெக்டாக வருது. ஆண்டு மடங்கு அப்படின்னு சொன்னால் 15 ஆண்டுகளில் எத்தனை மடங்கு, 2 மடங்கு. ஸோ இங்கே ரெண்டுன்னு சொன்னதால் இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு சொல்லணும். ஸோ அப்போ அடுத்து என்ன சொல்லணும், இன்ட்டு ரெண்டுனா 4, 4 இன்ட்டு ரெண்டுனா 8. ஸோ ஆன்சர் என்ன கேட்டாங்க, ரைட்டு. அப்போ என்னென்னா இங்கே 15னா ப்ளஸ் 15 30 ப்ளஸ் 15 45, அப்போ 8 மடங்காக 45 ஆண்டுகள் ஆகும். ஸோ ஆன்சர்
நாற்பத்தைந்து ஆண்டுகள் தான், புரியுதா? பதினஞ்சு ஆண்டுகளில் ரெண்டு மடங்கு. ஸோ ரெண்டு மடங்குன்றதால இன்ட்டு ரெண்டு நாலு, ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு, திரும்ப நாலாக ரெண்டால் பெருக்கணும், எட்டு. அவங்க கேட்டதும் எட்டு மடங்கு வந்துச்சா, மடங்கில் வந்துச்சு. அப்போ எத்தனை வருஷம்னா, இங்கே பதினஞ்சுனா திரும்ப பதினஞ்சை கூட்டணும், அது கூட முப்பது, இது கூட திரும்ப பதினஞ்சை கூட்டணும், நாற்பத்தஞ்சு. முடிஞ்சிச்சா? இது கூட்டு வட்டியில் இந்த மெத்தட் ஓகே. சப்போஸ் இதே சம்மதம்பா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே கூட்டு வட்டியை தூக்கிட்டான், அதுக்கு பதிலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்டில், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லும்போது அதே தொகை பதினைந்து ஆண்டுகளில், பதினைந்து ஆண்டுகளில் ரெண்டு மடங்கு ஆகுது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டேன். ஸோ எத்தனை ஆண்டுகளில் எட்டு மடங்கு ஆகும், அதான கேள்வி. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் இங்கேருந்து ஒன்று தான் இன்க்ரீஸ் ஆகும், மூணு. இங்கேருந்து ஒன்று தான் இன்க்ரீஸ் ஆகும், நாலு. அப்போ தான் அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு. ஓகே, வந்தாச்சு, எட்டு வரைக்கும் வந்தாச்சா? ஓகே, இப்போ பதினஞ்சுனா திரும்ப பதினஞ்சு கூட்டணும், முப்பது. திரும்ப பதினஞ்சு கூட்டணும், நாற்பத்தஞ்சு. திரும்ப பதினஞ்சு கூட்டணும், அறுபது. திரும்ப பதினஞ்சு கூட்டணும், எழுபத்தஞ்சு. திரும்ப பதினஞ்சு கூட்டணும், தொண்ணூறு. திரும்ப பதினஞ்சு கூட்டினா நூற்றி அஞ்சு. அப்போ நூற்றி ஐந்து ஆண்டுகளில் தான் அந்த தொகை எட்டு மடங்கு ஆகும். இப்போ தெரியுதா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எப்படி போடணும், அந்த ப்ளஸ் ஒன் ஃபார்மேட் வந்துச்சா? ஓகே. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எப்படி போடணும், அந்த மடங்குக்கு ஏற்ற மாதிரி பெருக்கணுன்றது தெரியுதா? ஓகே. இப்போ இந்த மெத்தட் ஈஸியாக தான் இருக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு, இந்த டேபிளுக்கெல்லாம் ஓகே. ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரெண்டே ரெண்டு இடத்துல அடி வாங்குச்சு. நான் அந்த ரெண்டு சம்மையும் போட்டிருந்தேன், திரும்ப ஞாபகப்படுத்துவேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் செகண்டு சம்மு, எஸ் அடுத்தது தேர்டு பார்ட்டில் லாஸ்ட்டு சம், அந்த டுவெண்ட்டீன்த் சம்முன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு சம்மும் வரல, அதுக்கு வேறு எப்படி போடணுன்றதையும் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈஸியான சம் மட்டும் நடத்திட்டு போகக்கூடாது, அங்கே கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக வேணாலும் வரும் இல்லையா. எப்படி கேட்டாலும் கொஞ்சம் சமாளிக்கிறதுக்காகவாது இருக்கணும், ஆன்சர் ஓரளவுக்காக எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்காக தான் நான் அவ்வளோ டஃப்பாக நடத்துறேன், கஷ்டமாக இருந்தாலும். ஓகேவா, புரிஞ்சுதுக்கா? ஓகே, நம்ம அடுத்த பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபோர்த் பார்ட்டை முடிச்சுக்கலாம், அடுத்து ஃபிஃப்த்து பார்ட்டில் சந்திக்கலாம். சம்ஸ் பிடிச்சிருக்கு, வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.